வெல்கம் யூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு மேக்புக் ப்ரோவை எப்படி ஃபேக்டரி ரீசெட் பண்ணிக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் ப்ரொசீஜர் வந்து மேக்புக் ப்ரோவுக்கும் அப்ளிகபிள் ஆகும், மேக்புக் ஏருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி என்ன முக்கியமாக ப்ரீ ரிக்வஸ்ட் தேவைன்னா, உங்களோட லேப்டாப் வந்து கண்டிப்பாக வந்து பவர் அடாப்டர்களில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். எது ஈவன் ஃபுல் சார்ஜ் இருந்தால் கூட அதை நம்ம ப்ரொசீஜரில் அது கேட்கும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரும், நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா இதில் வந்து டேர்ன் ஆஃப் ஆகி டேர்ன் ஆன் ஆகும், ஐ மீன் ஆட்டோ ரிஸ்டார்ட் ஆகும். ஸோ பவர் அடாப்டர் கண்டிப்பாக தேவை. இதுக்கு ஆனால் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் டேட்டா இருக்குது, எனக்கு வந்து ஏதோ இம்பார்ட்டண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் தனியாக காப்பி பண்ணி ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவ்லையோ வச்சுக்கோங்க. ஈவன் இல்லைனா உங்களோட டைம் மிஷின் பேக்கப் நீங்கள் கன்ஃபியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேக்கப் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா பேக்கப் எல்லாமே எடுத்துட்டீங்க. இப்போது ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகும்போது நீங்கள் வந்து நேராக அந்த மாதிரி நம்ம டாப் லெஃப்ட் கார்னரில் ஆப்பிள் லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான பாப்அப் விண்டோ கீழே வரும், அதில் வந்து ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளாக ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் கமாண்டு ப்ளஸ் ஆர் இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்போ டைரெக்டாக வந்து மேக் ஓஎஸ் யூட்டிலிட்டி வரும். இது இல்லாமலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மேக் ஓஎஸ் யூட்டிலிட்டிஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பேஜ் வந்து ரெக்கவரி மோடுக்குள்ளே போய் தான் இந்த உங்களுக்கான பேஜ் வருது. இந்த பேஜ் வரும்போது நார்மலாக நீங்கள் உங்களோட மேக்புக் ப்ரோவோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இதில் கேட்காது. ஏன்னா இது வந்து சேஃப் மோடில் என்ட்ரு ஆகிற மாதிரி, விண்டோஸ் சிஸ்டத்தில் சேஃப் என்ட்ரி ஆகணும்ல, அதே மாதிரி தான் இது ரெக்கவரி மோடில் என்ட்ரு ஆகும். அதுக்கு அடுத்தால் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த யூட்டிலிட்டி பேஜில் கீழே வந்து டிஸ்க் யூட்டிலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்தால யூட்டிலிட்டியோட விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த யூட்டிலிட்டியோட விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ 4-5 டிரைவ் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் இதில் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் ஒரே டிரைவாட்டு. ஸோ அதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். இதில் வந்து என்ன டிரைவ் வந்து உங்களோட ஸ்டார்ட் அப் டிஸ்க்காக இருக்கோ நீங்கள் அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பழைய ஓஎஸ் அந்த செட்டப்லாம் போய்க்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் போது நீங்கள் மற்ற பார்ட்டிஷன் எனக்கு வேணான்னா கூட அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் பேஸ் ஃபோல்டர் மட்டும் டெலீட் பண்ணணும்னா மேக்விண்டோஸ் ஹெச்டி, இது பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோல்டர் நேம் தான், நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் கொடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தால என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி பாப்அப் விண்டோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அது என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு எரேஸ் பண்ணணும்னு. நார்மலாக வந்து நம்மளோட மேக்கில் எல்லாதுமே வந்து ஏபி எஃப்எஸ் ஃபார்மெட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த எரேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டிஸ்க் வந்து அதில் கண்டென்ட் எரேஸ் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா உங்களால் திரும்ப ரிப்பேர் பேக் போக முடியாது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களோட பேக்கப் எல்லாம் எடுத்துக்கோங்கன்ட்டு. இந்த மாதிரி அடுத்த குட்டி பாப்பப்பில் வந்து உங்களுடைய எரேசிங் கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ இது முடிஞ்சாலும் நீங்கள் டன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது திரும்பவும் எகெயின் வந்து உங்களோட அந்த மேக் ஓஎஸ் யூட்டிலிட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இதில் வந்துட்டு ரீஇன்ஸ்டால் ஓஎஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஐ மீன் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரீஸ்டோர் வந்து டைம் மிஷின் பேக்கப்லேருந்து பண்ணுறீங்களா, இன்னும் உங்களுக்கு ரொம்ப பழைய ஓஎஸோ இல்லை பழைய பேக்கப் ஒன்று இருக்குது, ஸோ அதை நான் ரீஸ்டோர் பண்ணிக்கணும்னா அதை மட்டும் ரீஸ்டோர் ஃப்ரம் டைம் மிஷின் பேக்கப்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஓஎஸ் வந்து போட போகிறீங்கன்னு உண்டுன்னா இந்த ரீஇன்ஸ்டால் மேக் ஓஎஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது கண்டினியூ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப எகெயின் உங்களுக்கு ஃபேக்டரி ரீசெட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது எப்படி அந்த ஹோம் பேஜ் வந்துச்சோ அதே மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இதில் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லிட்டு வைஃபை நேம் வந்து கான்ஃபிகர் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன கீபோர்டு லேஅவுட்டு அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதாவது லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாமல்
டிஸ்க் யூட்டிலிட்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் மூலமாகவும் உங்களோட ட்ரைவை எரேஸ் பண்ணி திரும்ப நீங்கள் நியூ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லைனா டைம் மிஷின் பேக்கப் எடுக்கிறதோ ரீகன்ஃபிகர் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. நான் இதே மாதிரி வேறு ஈஸி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.